கணபதயே நமகா. ஜயா தொலைக்காட்சி அன்பர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள். என் அன்பிற்குரியவர்களே, புலருகின்ற இந்த காலை பொழுது செல்வ மகளாம் மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்லதொரு நாளாக அமைகிறது. இன்றைக்கு உங்கள் இல்லங்களுக்கு திருமகள் எழுந்து அருள் செய்யப்போகிற ஒரு அற்புத நாளாக இந்த நாள் இருக்கிறது. நம்முடைய தினபலன்கள் கூறும் நிகழ்ச்சியிலே நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 2019ஆம் ஆண்டு தமிழ் வருடத்தில் விகாரி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் தேதிக்கு உரிய தினபலன்களை நாம் பார்க்கப் போகிறோம். இது வெள்ளிக்கிழமை. இந்த நாளிலே மதியம் 3:39 வரை சந்திர பகவான் உத்திரம் நட்சத்திரத்திலே நம்மை வழிநடத்துகிறார். பிறகு அஸ்தம் நட்சத்திரத்திலே நம்மை ஆசீர்வாதம் செய்யப்போகிறார். இது ஒரு அற்புதமான நாள். சுக்கிரவாரம்னு பேர் இந்த நாளுக்கு. சுக்கிர கிரகத்துடைய அனுகூலத்தை முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய நாள். இப்போ நம்ம வீட்டில் திருமண வயதுடைய பெண்கள் இருக்கிறார்கள். பழைய காலத்தில் பெண்களை குறிப்பிட்டு சொல்லுவோம். இன்றைக்கு திருமண வயதுடைய ஆண்கள் இருக்கிறார்கள். ஏன்னா இப்போ ஆண்களுக்கு தான் கல்யாணம் அதிகம் ஆக மாட்டேங்குது, திருமணத்துக்கு பெண்கள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஆகவே திருமண பருவம் வந்தவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படி வைத்துக்கொள்வோம். நம்முடைய இல்லத்திலே இருக்கிறார்கள், சரியான வரன் அமையவில்லை அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் மகாலட்சுமியுடைய படத்தை வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை சின்ன சிலை மகாலட்சுமியுடைய சிலை இருந்தால் சிலையை வைத்துக் கொள்ளுங்கள். அந்த படத்திற்கு அல்லது சிலைக்கு முதலில் மஞ்சளினால் பொட்டு வையுங்கள். சரிங்களா? கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் அது கொஞ்சம் தண்ணீரிலே குழைத்து அந்த மஞ்சளை எடுத்து மகாலட்சுமியுடைய நெற்றியிலே இடலாம். விக்கிரகமாக இருந்தால் மகாலட்சுமியுடைய உடல் முழுவதுமே, திருமேனி முழுவதுமே மஞ்சளை தடவி வைக்க வேண்டும். பிறகு குங்குமத்தை நெற்றியிலே இட வேண்டும். அப்படி செய்த பிறகு யாருடைக்கு உங்கள் வீட்டில் மகனுக்கு திருமணமாகணும் மகளுக்கு திருமணமாகணும்னு சொன்னால் அவருடைய பெயரை ஒரு துண்டு சீட்டிலே எழுதி மகாலட்சுமியுடைய முன்னாலே வையுங்கள். அவர் பெயரை எழுதுங்கள், அவருக்கு திருமணம் ஆக வேண்டும் என்று எழுதுங்கள். மகாலட்சுமி முன்னாலே அந்த சிறு சீட்டை வைத்து விட்டு கோரிக்கை மனுவை கொடுப்பதைப் போல வைத்துவிட்டு பிறகு மகாலட்சுமியுடைய அஷ்டோத்திரம் சொல்லுங்கள். அது இப்படி தொடங்கும். ஓம் பிரக்ருத்யை நமஹ, ஓம் விக்ருத்யை நமஹ என்று இருக்கிறதே அந்த மந்திரங்கள் அடங்கிய தொகுப்பு. அது தெரியாவிட்டால் கூட ஓம் மகாலட்சுமியே போற்றி என்று நம்முடைய அழகு தமிழிலே 108 முறை சொல்லுங்கள். அப்படி மகாலட்சுமியை நீங்கள் வணங்கிவிட்டு பால் சோறு படையுங்கள். மகாலட்சுமிக்கு பால் சோறு படைத்தால் உங்களுடைய கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். இந்த சூட்சம பரிகாரத்தை பின்பற்றி பாருங்கள். அதைப்போல் கணவன் மனைவி உறவிலே பிரிவுகள் இருந்தாலும் பிணக்குகள் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்கிற போது அந்த உங்கள் வாழ்க்கை பிழைகள் நீங்கும். ஆக இதை செய்து பாருங்கள். அற்புதமான நாள். இனி இன்றைய கிரக நிலவரத்தை நாம் காண்போமா? மிதுன ராசியிலே ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த நாளிலே துலாம் ராசியிலே செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் அருளாசி வழங்குகிறார்கள். விருச்சிக ராசியிலே இப்பொழுது சுக்கிர பகவான் இருக்கிறார், சூரிய பகவானும் இருக்கிறார். தனுசு ராசியிலே சங்கடம் தீர்க்கும் சனி பகவான், ஞான காரகன் கேது பகவான், குணமெனும் வியாழ குரு பகவான் கூடியிருக்கிறார்கள். இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் என்னவெல்லாம் நன்மைகளை அருளப்போகிறார்கள் என்று காணலாமா? மேஷ ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு யோகமான நாள் மேஷராசிக்காரர்களுக்கு.
உங்கள் ராசியில் உச்சமுடையக்கூடிய கிரகம் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரம்தான் உத்திர நட்சத்திரம். இன்றைக்கு பெரும் பகுதி அந்த உத்திர நட்சத்திரம் இருக்கிறது. அந்த உத்திர நட்சத்திர நாள் என்பதனாலே உங்களுக்கு உத்திரவாதமான வெற்றிகள் தேடி வரப்போகிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நல பிணிகள் ஏதாவது இருக்குமானால், நீங்கள் சூரிய பகவானை நவக்கிரகத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவானை நீங்கள் வழிபட்டால் உங்களுடைய உடல் நலம் சீராகும். சிலருக்கு வியாபாரத்தில் சில தொல்லைகள், கடன் தொல்லைகள் இப்போ இருக்கும். அந்த கடன் தொல்லைகள் நீங்குவதற்கும் நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் கடன் தொல்லைகள் நீங்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் புதிய வியாபார யுக்திகள் உங்களுக்கு இப்போ தோணும், அதை செயல்படுத்தி வெற்றி காண போகிறீங்க. பரணி நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள், நீங்கள் குடும்பத்திலே சில முக்கியமான முடிவுகளை இன்றைக்கு எடுப்பீர்கள். அந்த முடிவுகளினால் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு சுபிட்சமான நிலை ஏற்படப் போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் உங்களுடைய உடல் நலத்தில் நீங்கள் அக்கறை எடுத்துக்கிட வேண்டிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம் தயிர் வண்ணம். ரிஷபராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள். இந்த நாளுடைய மேன்மைகள் உங்களுக்கு முழுமையாக வரணும். ஏன்னா சுக்கிர பகவானுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. எப்பொழுதெல்லாம் சுக்கிர பகவானுடைய பார்வை நம் மீது விழுகிறதோ வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர்வோம், திருமணம் நடப்பதிலே இருக்கக்கூடிய தடைகள் விலகும். ஆக அவ்வளவு அற்புதமான நாள் இது. சுக்கிர கிரகத்துடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இப்பொழுது யாருக்கு கிடைக்கிறது என்றால் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தணும். உங்கள் வீட்டில் பாரிஜாதம் இருந்தால், பன்னீர் புஷ்பம்னு பேர், பாரிஜாதம் இருந்தால் அதனால் மாலை கட்டி நீங்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய பெருமாள் படத்திற்கு, மகாலட்சுமி படத்திற்கு அணிவிக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு அது இப்பொழுது பேரதிர்ஷ்டத்தை உருவாக்கி தரும். வியாபார பெருமக்களுக்கு எதிர்பார்த்த வியாபார லாபங்கள் கூடக்கூடிய ஒரு நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசு வேலைக்கு முயற்சி பண்ணினா இப்போ கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இப்பொழுது சில நடைமுறை பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் வியாபாரத்தில், அவைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிருகசீரட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய உடல் நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும். இந்த மிருகசீரட நட்சத்திரமே குருவுடைய தோஷம் பெற்ற ஒரு நட்சத்திரம். ஆக அந்த குரு பகவான் வேறு 8 இடத்திலே இருக்கிறார். இப்பொழுது யாரை நம்பியும் நகையோ பணமோ கொடுக்க வேண்டாம். அந்த நகையை இரவல் கொடுத்தேன், திரும்ப கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சில நேரம் வருத்தப்படும்படி ஆயிரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5, வண்ணம் மரகத வண்ணம். மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல நாள். உங்களுடைய சகாயஸ்தானாதிபதியுடைய நட்சத்திரம் பெற்ற நாள். அப்போ எல்லா காரியமும் மிதுனராசிக்காரர்களுக்கு இப்போ சகாயமாக நடக்கும். சில தடைகள் இருக்கிறதே அப்படின்னு கவலைப்படக்கூடியவர்கள், 7 இடத்துல சனி இருந்து பார்க்கிறார் தடைகள் அப்படின்னு சிலர் நினச்சிக்கிறாங்க. அப்படி கவலைப்பட தேவையில்லை. இப்பொழுது ஏதாவது ஒரு சோதனை வந்தால் அது உங்களுக்கு நன்மையாக முடியும். அது மிதுனராசிக்காரங்க புரிஞ்சுக்கொண்டோம். சனி பகவான் உங்கள் யோகாதிபதி, அவர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். சிலர் சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த தடை இருக்கிறதே அப்படிங்கிறாங்க. இந்த தடைக்கல்லும் உங்களுக்கு ஒரு படிக்கல்லாக மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையை உயர்த்தும். வியாபாரத்தில் ஒரு செழிப்பான காலகட்டம். மிருகசீரடம் நட்சத்திரத்தை சேர்ந்த இல்லத்தரசிகள், குடும்பத்திலே இருந்த பிணக்குகள், குடும்ப உறவுகளில் சில சிக்கல் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பலருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய கௌரவத்தை, செல்வாக்கை உயர்த்தக்கூடிய நாள்.
உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம், முத்து வண்ணம். கடகராசி அன்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல மகிழ்ச்சியான நாள். இந்த நாளில் உங்கள் தனஸ்தானாதிபதியுடைய சாரம் பெற்று சந்திர பகவான் இருக்கார். பிற்பகலுக்கு மேலே அவர் உங்களுடைய ராசியாதிபதி சாரம் பெறுகிறார், சுயசாரம் பெறுகிறார் சந்திரன். இது ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை. நல்ல தனவரவு வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும், பணப்பற்றாக்குறை நீங்கும், அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். இப்போது உங்களுக்கு 5 இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் வாழ்க்கை துணையோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை ஏற்படுத்துவார். இப்போ கணவன் மனைவி உறவில் ஏதோ பிணக்குகள் இருந்தால், இப்போ ஒருவர் மீது ஒருவருக்கு திடீரென்று பாசம் அதிகரிக்கும். சில பெண்கள் கோவப்பட்டுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க, என் வீட்டுக்காரர் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாங்க. இப்போ அம்மா சொல்லுவோம், வீட்டுக்காரன் சரியில்லையே, என்றைக்கு திருந்த போகிறான் அப்படின்னு கேட்கும். நீ சும்மா இருமா, நம்ம அப்பாவை விட என் வீட்டுக்காரர் எவ்வளவோ நல்லவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பூந்த வீட்டை பார்த்து பெண்கள் கிளம்பி விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், கணவன் மீது திடீர் பாசம் கூடும். இந்த காலகட்டத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் உருவாகும். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த கண்கள் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும், மருத்துவ ஆலோசனை அவசியம். ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்த கல்வி மான்கள், ஆசிரிய பெருமக்கள், கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுக்கு இப்பொழுது சில சோதனைகள் ஏற்படலாம். ஆகவே உங்களுடைய வழக்கமான பணிகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்வதும் அவசியம். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 1 வண்ணம், மாணிக்க வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் ராசியில் சந்திர பகவான் இருக்கார், பிறகு உங்களுடைய தனஸ்தானத்திற்கு சென்று விடுகிறார். பிற்பகலிலிருந்து அருமையான நேரம், காலையில் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும். இப்போ 4 இடத்துல சுக்கர பகவான், அந்த சுக்கர பகவான் 4 இடத்துல இருப்பது உங்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். சிம்மராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் 4 இடத்திலே இருப்பது ஒரு அதிர்ஷ்டம். இப்போ மிக பிரம்மாண்டமான வெற்றிகளை பெறப்போகிறீர்கள், அதிகார பதவிகளை பெறப்போகிறீர்கள், சமுதாயத்தில் செல்வாக்கு கூடக்கூடிய நேரம். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே இருந்த தடைகள் விலகும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரிகளோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், சின்ன சின்ன கருத்து மாறுபாடுகள் வரும், விட்டு கொடுத்து போகணும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைக்கி பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் வேலை டென்ஷன் இருக்கும், மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சிங்கன்னா இந்த நாள் அற்புதமான நாளாக அமையும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம், இலைப்பச்சை வண்ணம். கன்னிராசி அன்பர்களே, இது அற்புதமான நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் பகவான் தனஸ்தானத்தில் இருக்கார், நல்ல தன வருமானத்தை தருவார். இப்போ வருமானம் பெருகணும்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய வேண்டும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்ய முடியலைன்னா வீட்டில் குருவாயூரப்பன் படத்தை வைத்து வழிபடணும். பக்கத்தில் எங்கேயாவது குருவாயூரப்பன் கோயில் இருந்தால் அவரை சென்று வழிபடுங்கள். இயலாதவர்கள் குருவாயூரப்பன் படத்தை வைத்து வழிபடுங்கள், நன்மைகள் பெருகும். அவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடணும் இன்னைக்கு முக்கியம். இந்த நாள் வந்து வியாபாரத்திலே இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்கு, உடலிலே நோய்கள் கண்டு அதனால் துன்பப்படக்கூடியவர்கள், சகோதர உறவிலே பிரச்சனை இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்கள் வீட்டிலே குருவாயூரப்பன் படத்தை வைத்துக்கொண்டு அதற்கு முன்பாக 9 விளக்குகள் ஏற்றணும், மண் அகல் விளக்குகள். அதிலே நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும், குருவாயூரப்பனை வழிபடணும். 9 விளக்குகள் கணக்கு, அதில் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி நீங்கள் வழிபடுகிற போது உங்கள் குடும்பத்திலே என்ன பிணக்கு தர வேண்டும், என்ன நலம் பெற வேண்டும் என்று நீங்கள் வழிபடுகிறீர்களோ அதை அற்புதமாக குருவாயூரப்பன் நடத்தி கொடுப்பான். இதை மனசில் வச்சுட்டு பண்ணுங்கள், ஒரு சூட்சும பரிகாரம். இந்த நிகழ்ச்சியில் நான் இப்படி சொல்லிகிட்டே வரேன், குறிப்பாக நம்முடைய நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு நாளும் பல சூட்சம ரகசிய பரிகாரங்களை சொல்லி கொண்டு வருகிறேன். அன்பர்கள் அதை குறித்து வைத்துக் கொள்கிறேன். நாங்கள் வெற்றி பெறுகிறோம் என்று சொல்கிறீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சில பேர் நோட்டு போட்டு எழுதிட்டு வந்து எங்களுக்கு காட்டுறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி.
இந்த நாள் உங்களுக்கு பல்வேறு அற்புதமான வெற்றிகளை தரப்போகிறது. குறிப்பாக உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நாள் பிற்பகலுக்கு மேலே கொஞ்சம் வேலை பழு அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் வரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகுவதற்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 6, வண்ணம், வெள்ளை வண்ணம். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அதிர்ஷ்டகரமான நாள். சந்திர பகவான் லாபத்திலும் பிறகு அயன சயன ஸ்தானத்திலும் இருக்கார். நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். ஃபாரின் வாய்ப்பு வேணுங்கிறவங்களுக்கு ஃபாரின் வாய்ப்பு கூடி வரும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும். சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்பொழுது செல்வ நிலை உயரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9, வண்ணம், பவள வண்ணம். விருச்சிக ராசி அன்பர்களே, இது ஒரு யோகமான நாள். சந்திர பகவான் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல வேலையை தருவார், பதவி உயர்வை பெற்று தருவார். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்ற ஒரு நல்ல தகவலும் வந்து சேரும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடையிலே கருத்து மாறுபாடு இருந்தால் அது இன்னைக்கு நிவர்த்தி ஆகும். அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காதில் ஒரு உபத்திரவம் வந்து நிவர்த்தியாகும். கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செல்வ வளம் உயரும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3, வண்ணம், தேன் வண்ணம். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் சந்திர பகவான் உங்களுடைய தர்மஸ்தானத்திலும் கர்மஸ்தானத்திலும் நின்று ஆசீர்வாதம் வழங்குகிறார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை போல் ஒரு யோகம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது. அதாவது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம். இதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் சந்திரனே போற்றின்னு இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கணும். சொல்ல 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 எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் தனுசு ராசிக்காரங்களுக்கு தேடி வரும். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்த வியாபார பெருமக்களுக்கு வியாபாரத்தில் மிகச்சிறந்த லாபம் உருவாகும். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய பிஸ்னஸில் இருந்த பல ப்ராப்ளங்கள் இன்றைக்கி சால்வ் ஆக போகிறது. நல்ல நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 4, வண்ணம், கிரே வண்ணம். மகர ராசி அன்பர்களே, இந்த நாள் பிற்பகல் பொழுதிலிருந்து உங்களுக்கு ஒரு அருமையான நாள், பாக்கியமான நாள். யாரோடும் பகை வச்சுக்கக்கூடாது. காலை பொழுதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசு அதிகாரிகளை பகைத்துக் கொள்வது, அதிகார பதவியிலே இருக்கக்கூடியவர்களை பகைத்துக் கொள்வது, காவல்துறையை பகைத்துக் கொள்வது, அலட்சியமாக நடந்து கொள்வது சாலை விதிகளில் என்றெல்லாம் இருக்கக்கூடாது. இன்றைக்கு பொறுப்புணர்வோடு மகர ராசிக்காரர்கள் நடந்து கொள்ள வேண்டும். உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளினால் இன்றைக்கு பிற்பகலில் நல்ல தகவல் வரும். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குறிப்பாக வழக்குரைஞர்களுக்கு நிறைய கிளையன்ட்ஸ் கிடைப்பாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 7, வண்ணம், ரோஜா வண்ணம். கும்பராசி அன்பர்களே, இந்த நாளுடைய காலை பொழுது மிக அருமையான பொழுது. உங்களுக்கு என்னென்ன முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் காலை பொழுதில் பண்ணணும், வெற்றிகரமாக இருக்கும். மாலை பொழுதில் உங்களுடைய வாழ்க்கை துணைவரோடு அனுசரித்து போகணும். உங்களுடைய மனைவியோடு நீங்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். திடீர் திடீர்னு ஒரு கோபம் வரும், கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது. சரிங்களா? கோபமா குணமா என்றால் குணம்தானே சிறந்தது. நல்ல அமைதியாக போகிறதுக்கு கற்றுக்கிடணும். கும்பராசிக்காரங்களுக்கு இப்போ லாபத்தில் குரு பகவான் பாருங்க, நல்ல தனப்புழக்கம் இருக்கும். செய் தொழிலில் வெற்றி இருக்கும்.
இந்த காலகட்டங்களில் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உயர்கல்வி வாய்ப்புகள் கூடி வரும். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல தனப்புழக்கம் இருக்கும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் பிள்ளைகளினால் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் மன மகிழ்ச்சியை தரும். திடீர் அதிர்ஷ்டம் கூடி வரக்கூடிய நாள். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 3 வண்ணம் ஆகாய நீல வண்ணம். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாள். நல்ல பொருளாதார வரவு ஒன்று இன்றைக்கி கிடைக்கும். அதே போல் அயல் நாட்டில் வேலைக்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும் இப்பொழுது கூடி வரும். வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி நிலையிலே ஒரு முன்னேற்றமான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாருடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்தணும். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் வாக்கு கொடுக்கும்போது கவனமாக இருக்கணும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது, அப்படி சூழ்நிலைகள் வரும். ஆகவே வாக்கு கொடுப்பதற்கு முன் கவனமாக இருங்கள். இந்த நாளில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். 12 ராசிகளைச் சேர்ந்த அன்பர்களே, நம்முடைய நிகழ்ச்சியிலே நாளை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுபவர் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.